நீங்கள் இலக்கை சென்று அடைகிறீர்களோ இல்லையோ அதனை நோக்கி மகிழ்ச்சியுடன் பயணம் செய்யுங்கள். உங்கள் தோல்விகளுக்கு நீங்களே பொறுப்பு. தோல்வியே அடையாவிட்டால் உங்கள் வெற்றிக்கான பாடங்களை கற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் தூக்கி எறியப்பட்ட இடத்திற்கே சிறப்பு விருந்தினராக செல்வதுதான் உனது திறமைக்கும் முயற்சிக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி. உழைப்புதான் உங்களுக்கு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கொடுக்கின்றது. உழைப்பு இல்லாத வாழ்க்கை வெறுமையானது. சிறந்த லட்சியம், அறிவு, கடின உழைப்பு, விடாமுயற்சி ஆகிய நான்கு விஷயங்களை பின்பற்றினால் எதையும் சாதிக்க முடியும். உன்னை நீ செதுக்கிக் கொண்டே இரு. வெற்றி பெற்றால் சிலை, தோல்வியடைந்தால் சிற்பி. ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க அதிக நேரம் செலவிட்டால் நீங்கள் அதை செய்து முடிக்க முடியாது. உங்கள் இலக்கை நோக்கி தினமும் குறைந்தபட்சம் ஒரு அடியாவது எடுத்து வையுங்கள். முதல் முறையாக ஒரு வேலையை செய்து முடிக்கும் வரை அது சாத்தியமற்றதாகவே தோற்றமளிக்கும். சாத்தியமற்றது என்று இந்த உலகில் ஒன்று இல்லவே இல்லை என்பதே உண்மை. நேற்றிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்காக வாழுங்கள். நாளைக்கான நம்பிக்கையுடன் இருங்கள். நீங்கள் கனவுகளை பின்தொடர்வதை நிறுத்திவிடாதீர்கள். ஏனென்றால் உங்கள் கனவுகள்தான் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகிறது. உங்கள் முயற்சிகள் உங்களை பலமுறை கைவிட்டாலும் ஒரு முறை கூட நீங்கள் முயற்சிப்பதை கைவிட்டு விடாதீர்கள். முயற்சியில் விடாப்பிடியாக இருப்பவர்களைத்தான் வெற்றி தேடி வரும். தனித்து நிற்பதில் தவறேதும் இல்லை. தயங்கி நிற்பதே தவறு. அதுவே நம் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடையாகும். வெற்றியோ தோல்வியோ எப்போதும் உங்களின் 100% உழைப்பை கொடுப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். சோதனைகளை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது. தெளிவாக இரு. முயற்சியை கைவிடாதே. இலக்கில் மட்டும் கவனமாயிரு. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். தளராதே, துணிந்து செல்.